Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். கசூரி கசூரி சொல்றத கேளு. வேண்டாமா எல்லா தூக்காரணும் நீதான். அவளை இப்படியே விட்டா சரி வராது. வழி வரடா வயசு புள்ள எத்தனை தடவை அடிச்சுக்கிட்டே இருப்ப. சொல்றத கேளுமா. நான் சொன்னா கேப்பா. நீ அவளை கண்டிச்சாதான் நாளைக்கு அவ நல்லா இருப்பா. நீ செல்லம் கொடுத்து அவளை கெடுத்தா தள்ளுல. நீ அவளை வெளுக்கிற வெளியில அதுக்கெல்லாம் பேசாத. வணக்கம். வணக்கம் சார். ஐயா வாங்கய்யா வாங்க. கஸ்தூரி நம்ம அமைச்சரு. நீ தான் அந்த அன்பரிசி அம்மாவாமா? இந்த வருமா இந்த காலத்து பசங்க புத்தகம் கைமா அலையிற நேரத்தை கூட செல்போனும் கைமா அலையிற நேரம் தான் அதிகமா இருக்கு. உன் பொண்ணு சாதிக்க பிறந்தவம்மா. அவளோட முயற்சியை தட்டி கொடுத்து பாராட்டல என்றாலும் வீட்டுக்குள்ள பூட்டி வச்சு சாதாரண பொண்ணா மாத்திராதீங்கம்மா. அன்பரிசியோட திறமையால யாரு போல்ட்டா? ஹுசைன் போல்ட்டுங்க சார். ஹுசைன் போல்ட்டு அந்த தம்பியோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நம்ம பொண்ணு தூக்கி சாப்பிட்டோம்னு பேசிக்கிறாங்கம்மா. ஏம்மா நம்ம தொகுதியோட பொண்ணு பெரியாளா வர்றது நமக்கு தானமா போயிருமா? என்ன சொல்றது? ஆமாங்க சார், ஆமாங்க சார். இல்லைங்க, அன்பரிசி அப்பா இல்லாமல் வளர்ந்த பொண்ணு. நாளைக்கு கல்யாணம் காட்சின்னு பண்ணி வைக்கணும்னா இப்படி ஓடிட்டு தெரியறவள யார் கட்டிக்குவாங்க? ஒரு பொண்ணை வளர்க்க தெரியாம வளர்த்துட்டேன்னு சொல்லி ஊர் உலகம் என்ன தானே பழி பேசும்? ஏமா உங்க பொண்ணை உலகமே அண்ணாந்து பார்க்கணும்னு நான் சொல்றேன். அவ இன்னொருத்தனுக்கு தலை குனிச்சு தாலி கட்டிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு அம்மாவா ஆசை நியாயமானதான். ஆனா ஒரு தலைச்சிறந்த அத்லட்ட இலக்க நானும் இந்த விளையாட்டு துறையோ ஏன் நானோ ஒரு காலமும் சம்மதிக்காதுமா? என்ன சொல்லுமா? ஐயா என் பொண்ணோட எதிர்காலத்தை பத்தி. உங்க பிள்ளையோட எதிர்காலத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன் சென்னையில பெஸ்ட் காலேஜ்ல, அதுவும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில். என்னால சீட்டு வாங்கி தர முடியுமா? அதுக்கு நான் கேரண்டிமா. நான் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தரேன், அதை நீங்க கொண்டு போய் அந்த காலேஜில் காமிச்சா போதும். அன்பரசிக்கு கண்டிப்பா சீட்டு கிடைக்கும்மா. அன்பரசி இந்த நாட்டுக்கே பெருமை சேர்த்து தர போறாமா. சூப்பர். இவர் பேர் விஸ்வா. சென்னையில பெரிய கோச்சிங் அகாடமிலாம் வச்சிருக்காருமா. இன்னைக்கு போட்டியில கலந்துகிட்ட சென்னை பொண்ணுங்க மூணு பேருமே இவர் ட்ரெயின் பண்ண பொண்ணுங்க தான். ஆனா உங்க பொண்ணை பத்தி ரொம்ப பெருமையா எடுத்து சொன்னாருமா. அதான் உங்களை ஒரு வாரத்தை நேரில் பார்த்து பேசலாம்னு கையோட கூப்பிட்டு வந்தேம்மா. ஆமாம்மா, நான் சென்னையில் ஸ்போர்ட்ஸ் அகாடமி வச்சுருக்கேன். உங்கள் பொண்ணுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் இருக்குது. இந்த காட்லையும் மேட்லையும் ஓடி பழகினதுனாலேயே என்னமோ கிரவுண்டில் அன்பரசிக்கு நிற்கிறான் யாராலையும் ஓடவே முடியும். நானும் எத்தனையோ பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். ஆனால் உங்கள் பொண்ணோட ஸ்பீடும் ஸ்கில் செட்டும் ரொம்ப யூனிக்காக இருக்குது. பொண்ணுக்கு மட்டும் நல்லா ட்ரைனிங் கொடுத்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணா உங்க பொண்ணு அடிச்சுக்க யாராலையும் முடியாது. நிச்சயம் ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடலை வின் பண்ற எபிலிட்டி உங்க பொண்ணுக்கு இருக்கு. ஜமைக்காவுக்கு ஒரு உசைன் போல்ட்னா நம்ம இந்தியாவுக்கு அன்பரசின்னு சொல்ற ஒரு காலம் கண்டிப்பா வரும். அன்பரசியோட வளர்ச்சிக்கு காரணமா இருக்க வேண்டிய நீங்களே அவளோட எதிர்காலத்துக்கு தடையா இருந்துடாது. என் தங்கச்சி பொண்ணு நீங்க சொன்ன காலேஜ்ல படிக்க சிபாரிசு கடிதம் கொடுத்தீங்கன்னா மத்த ஏற்பாடெல்லாம் நான் பண்ணிருவையா. என் மருமக மெட்ராஸுக்கு போய் பெரிய ஆளா வரணும்யா. அதுக்கு நீங்க தான் மனசு வைக்கணும். அதே உன் தங்கச்சி இஷ்டம்லன்னு சொல்லிருச்சுலயா? என் பொண்ணுக்கு வாழ்க்கை இல்லாம பண்ணிடாதீங்க. அது இதுன்னு ஊருக்காரங்க முன்னாடி அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சு விட்டுச்சு இல்லையா? நீ வேற என்னடா வண்டியை மறிச்சு சிபாரிசு கடிதம் கூடுறான்னு இருக்க. அவளுக்கு விவரம் பத்தாதியா? அவ கொஞ்சம் புத்தி கட்டி பேசிக்கிட்டாயா? நீ எதையும் மனசுல வச்சுக்காதியா? என் மருமக அன்பரசி இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதான்னு எத்தனை வருஷமா ஏங்கிக்கிட்டு இருக்கா தெரியுமா? கும்பிட போன சாமி குறுக்க வந்த மாதிரி நீங்களே எங்க வீடு தேடி வந்துட்டீங்கய்யா. என் தங்கச்சிக்கு இதை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாதியா? அவ அம்மாவுக்கு தெரியாம அன்பரிசியை மெட்ராஸ் கூட்டு வருது என் பொறுப்பியா? என் பொறுப்பு. தயவு செஞ்சு இந்த சிபாரிசு கடிதத்தை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்கய்யா. கொடுத்துருங்கய்யா.
என் புள்ள அன்பு சாதிக்கிறதுக்குனே பிறந்தவையா? எல்லா பிள்ளைகளும் பிறந்த உடனே தவக்கும் நடக்கும், அப்புறம்தாயா ஓடும். ஆனா என் புள்ள அன்பரசி செவத்தை புடிச்சு எழுந்த நேரத்திலிருந்தே ஓட ஆரம்பிச்சிட்டாயா? இதுவரைக்கும் அவ ஒரு போட்டியிலையும் தோத்ததே கிடையாதியா? அப்படிப்பட்ட அவளை என் தங்கச்சி பெட்டியில போட்டு பூட்டி வைக்கிற மாதிரி வீட்டோட முடக்கி வைக்க பாக்குறாயா? காடுகரை எல்லாம் ஓடி ஓடி அவ காலு காய்ச்சி போய் கிடக்கியா? அவ ஓட்டம் இந்த ஊரோட நின்று கூடாதியா? வெளியூர் வெளிநாடுன்னு பல இடங்களுக்கு போய் ஓடனியா? அத நீங்க எல்லாம் நினைச்சாதான் அவ ஆசையை நிறைவேற்ற முடியா? சரியா இவ்வளவு சொல்ற, நான் கண்டிப்பா சரியா ஒழுங்கா பொண்ணை கூட்டு வந்து படிக்க வச்சுற. சரியா சரியா, அந்த லெட்டர் ரெடி பண்ணியா? சரிங்க சார். அன்பரசி காலேஜில் சேர்ந்ததும் என்னை வந்து பார்க்க சொல்லுங்க. பார்க்க சொல்றேன். என்னோட அகாடமியில சேர்த்து அவங்களுக்கு ஃப்ரீ கோச்சிங் தரேன். சரிங்க ராசா. அன்பரசியோட டேலண்டை இம்ப்ரூவ் பண்ணி நேஷனல் லெவல் காம்படிஷன்ல அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறேன். சந்தோஷம்ப்பா, உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும் தம்பி. சார் ரொம்ப நன்றிங்கய்யா. இருக்கட்டும் சுந்தரா, உன்னைய மாதிரி ஒரு தாய் மாமன் கிடைக்கிறதுக்கு அன்பரிசி கொடுத்து வச்சிருக்கேன். நம்ம ஊர் பக்கம்லாம் தாய் மாமிங்க சீர் செய்யறதே விடாப்படியா இருப்பாங்க. ஆனா நீ அன்பரிசி பெரியாளா வரணும்னு விடாப்படியா இருக்க. நல்லதுயா, நன்றி தனுஷா. மினிஸ்டர் சொன்ன மாதிரி தான், ஒரு பொண்ணோட நியாயமான ஆசையை புரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றுறதுக்கு ஒருத்தர் இருக்கணும். அன்பரசிக்கு நீங்க இருக்கீங்க. நீங்க சென்னை வந்ததும் அன்பரசி காலேஜில் சேர்த்துட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. சரியா? சரி, கட்டாயமான துறையா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.